வேலைக்கு போனேன், நாள் ஃபுல்லா ஒரே பிரச்சனை, ரொம்ப டென்ஷன். வீட்டுக்கு வந்தா அப்பாடான்னு கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. தாவீதுக்கு வீட்லயும் அங்கீகாரம் இல்ல, வெளியிலையும் அங்கீகாரம் இல்ல. தன்னுடைய அண்ணன்மார் எல்லாரையும் தாவீதின் தகப்பன் அங்க அரசாங்கத்து வேலைக்கு அனுப்பின போதும் தாவீதை ஆடு மேய்க்க தாங்க அனுப்பி இருந்தாரு. சரி, இந்த ஆடு மேய்த்த தாவீது தான் சாமுவேல் தீர்க்கதரிசி வந்து கர்த்தருக்கு பலி செலுத்தணும்னு சொல்லி ஈசாயின் இடத்துல சொல்லும் போது, உன் குமாரரை கூப்பிடுன்னு சொல்லும் போது, மத்தவங்க எல்லாரையும் கூப்பிட்டு நிக்க வச்ச தகப்பன் தாவீத கூப்பிடல, அவன் ஆடு வைத்துக் கொண்டிருந்தான். பாருங்களேன், இப்படி இருந்த தாவீது அவன் நினைச்சா எவ்வளவு கவலைப்பட்டு இருக்கலாம், என்ன இது, வீட்லயே எனக்கு இப்படி இருக்குதே அப்படின்னு நினைச்சு இருந்திருக்கலாம் தானே, நான் மட்டும் போய் இப்படி ஆடு மேய்க்கிறேனே. இல்லைங்க, வேதத்துல எந்த இடத்திலையும் தாவீது இப்படி கவலைப்பட்டதா ஒரு இடத்துலயுமே இல்லை. தாவீதினுடைய வெற்றியின் ரகசியம் என்ன தெரியுமா? சங்கீதம் 119:97 வசனம், Psalms 119:97, அவன் நாள் முழுவதும் தேவ வார்த்தை தான் அவனுடைய தியானம். அவனுக்கு இதை பத்திலாம் நினைக்கிறதுக்கு டைமே இல்லைங்க, நாள் முழுவதும் அவனுடைய தியானம் தேவ வார்த்தையை பற்றி தான் இருந்துச்சே தவிர, ஐயோ அப்பா கிட்ட ஒரு அங்கீகாரம் இல்லை, இன்னைக்கு நாம மட்டும் ஆடு மேய்ச்சிட்டு இருக்கிறோம், நாளைக்கு நம்முடைய ஃபியூச்சர் என்ன, இதெல்லாம் தாவீதோட எண்ணம் இல்லை. அவனுக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு ஜெயம் இரவும் பகலும் தேவ வார்த்தையை தியானிக்கிறது தான் சொல்லி. தாவீது மட்டும் இல்லைங்க, யோசுவை கூட நாம பார்க்கிறோம். இந்த யோசுவா மோசேக்கு அசிஸ்டன்ட், மோசையை கொண்டுதான் தேவன் தாமே இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்துல இருந்து விடுதலையாக்கி மோசையினுடைய தலைமையில தான் கர்த்தர் நடத்திட்டு வந்தாரு. இப்படி நடத்திட்டு வந்தப்ப கர்த்தர் ஜனங்களுக்கு தண்ணீர் தேவையா இருந்த அந்த நாளில கர்த்தர் மோசையின் இடத்துல சொன்னாரு, கண்மலையை பார்த்து பேசு. இந்த மோசே கர்த்தர் சொன்னதை நல்லா விசுவாசிச்சான், நல்லா கேட்டான், ஆனா கண்மலையை பார்த்து பேச வேண்டியவன் கண்மலையை அடிச்சிட்டான். ஏன்னா அவன் தேவனுடைய வார்த்தையை தியானிக்கல, நினைவு கூறல, மறந்த போய் அவன் ஜனங்கள் மூலமாய் அவனுக்கு ஏற்பட்ட அந்த ஒரு டென்ஷன்ல போய் அடிச்சிட்டான். அந்த கண்மலைக்குள்ள கர்த்தர் கொஞ்சம் தண்ணீர் இல்லைங்க, கிட்டத்தட்ட 50 லட்சம் ஜனங்களுக்கு மேலாய் இருக்கிறவர்களுக்கு தேவையான தண்ணீரை கர்த்தர் அதுக்குள்ள வைத்திருந்தார். இந்த மோசே பாருங்களேன், அவன் வார்த்தையை தியானிக்காததுனால, நினைவு கூறாததுனால அவன் ஊழியமும் போச்சு, ஜீவிதமும் போச்சு. கானானுக்குள்ள பிரவேசிக்கணும்ன்றதுக்காக இத்தனை லட்ச ஜனங்களை தலைமை தாங்கி நடத்தி கொண்டு வந்தவனுடைய முடிவு எப்படி இருக்குது பாருங்க. ஆனா தேவன் தாமே யோசுவாவின் இடத்துல ஆரம்ப நாட்கள்லயே அங்க யோசுவாவின் இடத்துல கர்த்தர் தெளிவா பேசினாருங்க. யோசுவா 3:8, The Book of Joshua, Chapter 1:8. தேவன் தாமே அங்க யோசுவாக்கு சொன்னாரு, இரவும் பகலும் இந்த வார்த்தையில நீ தியானமா இரு, அப்பொழுது உன் வழிகளை நீ வாய்க்க செய்வாய். இதுதாங்க யோசுவோட வெற்றிக்கு ரகசியம். கானானை பங்கு போட்டு கொடுக்க வேண்டியவன், கானானுக்குள்ள பிரவேசிக்க வேண்டிய இந்த மோசே அங்க இல்ல, யோசுவாவுக்கு கர்த்தர் இந்த வாக்கியத்தை கொடுத்தாரு. இரவும் பகலும் தேவ வார்த்தையை தியானித்துக் கொண்டிருந்த யோசுவா கானானுக்குள்ள பிரவேசித்து இஸ்ரேல் ஜனங்களுக்கு அவன்தான் அதை பங்கு போட்டு கொடுத்தான்னு பாக்குறோம். இன்னைக்கு வேதத்தை வாசிக்கணும்னு சொல்லி ஆரம்ப நாட்கள்ல இருந்தே நான் உங்களோட சொல்லிட்டு வரேன், அநேகர் தேவ வார்த்தையை வாசித்து அதனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு வரீங்க. ஆனா தேவ வார்த்தையை நிறைய பேரு காலையில எழுந்தோடனே வசனத்தை வாசிச்சுட்டேன் முடிஞ்சது அவ்வளவுதான் சொல்லி தன்னுடைய வேலையை பார்க்க தொடங்கிடுறாங்க. வேதம் அப்படி சொல்லல. சிலர் ஐயோ வெளியே போன பாதுகாப்பு வேணும், நமக்கு ஏதாவது நடந்துட போகுது, அதுக்காக பைபிள் வாசிக்கிறேன். இல்லைங்க, வேதம் அப்படி சொல்லவே இல்லை. இந்த தேவ வார்த்தையானது வாழ்க்கையாகவே மாறணும். இன்னைக்கு வாழ்க்கையே தேவ வார்த்தையாய் மாறணும், அதுக்காக தான் வேதத்தை வாசிக்கிறோமே தவிர, சும்மா இம்மைக்குரிய ஆசீர்வாதம்
ஆசீர்வாதங்களுக்காக நாம் கர்த்தரை தேடுகிறவர்களாய் இருக்கக்கூடாதுங்க. சரி, இப்படி வேதத்தை வாசிச்சு இப்படி இருந்தா எனக்கு என்னங்க லாபம்? அங்க நாம பாக்குறோம் தாவீத, அங்க சங்கீதம் 119:98 வசனம், Psalms 190:98, இந்த வேதத்துல தியானமா இருக்கிறவன் சத்துருக்களை பார்க்கிலும் ஞானவானா இருப்பான். இன்னைக்கு நிறைய பேரோட காரியம் என்னன்னா, எனக்கு விரோதமா இப்படி செஞ்சிட்டாங்க, அவங்க இப்படி செய்ததுனால எனக்கு வர வேண்டிய காரியங்கள் தடைப்பட்டு போயிடுச்சு, இப்படி நிறைய பேரு கம்ப்ளைண்ட் பண்றாங்க. உங்களுக்கு விரோதமா செய்யட்டும், நீங்க யாரு? கத்தருடைய பிள்ளையச்சே, உங்களுக்கு விரோதமாய் செய்யற காரியத்துல அதை எப்படி ஞானமாய் அந்த காரியத்தை சந்திக்கணும், எப்படி ஞானமாய் அந்த சோதனையை தப்பித்துக் கொள்ளணும், சோதனையை தாங்கவும் சோதனைக்கு தப்பிக்கொள்ளும் போக்கையும் உண்டாக்குகிற தேவன் ஒருத்தர் இருக்கிறாரே, இதை மறந்து போயிட்டீங்களா நீங்க? இன்னைக்கு சத்ருக்கள் என்ன பண்றாங்க, சத்ருக்கள் எனக்கு விரோதமாய் என்ன செய்யறாங்க, நிறைய பேர் பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னா சத்ருக்களை பத்தி டிஸ்கிரைப் பண்ணுவாங்க. ஐயோ, அவங்களுக்கு தெரியுமா எனக்கு விரோதமாய் வந்திருக்கிறவங்க எப்படிப்பட்டவங்க தெரியுமா? எனக்கு விரோதமாய் வந்திருக்கிறவங்க கிட்ட ஆள் பலம் இருக்குதுங்க, பணபலம் இருக்குதுங்க, பதவி இருக்குதுங்க, எல்லாம் இருந்தாலும் தேவன் உங்களோட இருக்கிறாரா இல்லையா அன்பானவர்களே? கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. தேவ வார்த்தை உங்களோட இருந்துச்சுன்னா அங்க தேவன் இருப்பார். தேவ வார்த்தையை தியானித்துக் கொண்டே போனீங்கன்னா எந்த நேரம் என்ன காரியம் செய்யணும்னு இந்த வார்த்தைக்குள்ளே இருக்கிற ஆவியானவர் தேவ வார்த்தையை நினைப்பூட்டி சரியா உங்களை நடத்துவார். தேவ வார்த்தையை எந்த அளவுக்கு நீங்க வாசிக்கிறீங்க, எப்படி தியானிக்கிறீங்க? வாசிக்கிறது ஒரு பக்கம், நினைவு கூற காரியம் இருக்குதா? அப்படி இருந்ததுன்னா நீங்க சத்துருக்களை பார்க்கலாம், நிச்சயமாய் ஞானவான்களா இருப்பீங்க. உங்களுக்கு விரோதமாய் எழும்புகிறவர்கள், சங்கீதம் 119:23 வசனம், Psalms 119:23, இதுல சொல்லப்பட்டது போல பிரபுக்களா இருந்தாலும், உங்களுக்கு விரோதமாய் எழும்பினவங்க பிரபுக்களா இருந்தாலும் பரவாயில்ல, உங்களுடைய தியானம் எப்படி இருக்கு? தீப கிருபையினால தீப வார்த்தையை தியானித்துக் கொண்டிருங்க. இந்த சத்ருக்கள் என்ன பேசுறாங்க, அவங்க என்ன செய்யறாங்க, எனக்கு விரோதமா அந்த காரியத்தை செய்துட்டாங்களா, எனக்கு விரோதமா இப்படி திட்டம் போட்டிருக்கிறாங்களா, இத பார்க்காதீங்க. இதுக்காக நாம் அழைக்கப்படல, கர்த்தருடைய பெரிதான கிருபையினால நாம் அழைக்கப்பட்டது தேவ வார்த்தையை தியானிக்கிறதுக்கு தான். நான் திரும்பி திரும்பி சொல்றேன், 2 பேதுரு 4:4 வசனம், The book of 2 Peter 1:4, இச்சையினால் உலகத்தில் உண்டான கேட்டுக்கு தப்பி திவ்ய சுபாவத்துக்கு பங்குள்ளவர்கள் ஆகும் பொருட்டு மகா மேன்மையும் அருமையுமான வாக்கு தத்தங்களை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். இன்னைக்கு நம்முடைய சுபாவங்கள் மாற்றப்படணுங்க. நம்ம சுபாவங்கள் மாற்றப்படுவதற்காக தான் இந்த வேதம் நம்ம கையில கொடுக்கப்பட்டிருக்குது. அன்பானவர்களே, வேதம் எதுக்காக கொடுக்கப்பட்டிருக்குன்றத நோக்கமே தெரியாம நாம இருக்கக்கூடாது. இன்னைக்கு வேதத்தை பெற்றுக் கொண்டிருக்கிற நாம சத்துருக்களை பார்க்கிற சுபாவம் நம்மிடத்துல இருக்க கூடாதுங்க. தாவீத சத்துருக்களை பார்க்கல, அவன் நாள் முழுவதும் அவனுடைய தியானம் இந்த வார்த்தையா தான் இருந்துச்சு. சவுல் துரத்திட்டு வந்தாலும் சரி, பெலிஸ்தர் வந்தாலும் சரி, எந்த காரியமா இருந்தாலும் அந்த காரியத்துல ஜெயம் பெற்று கொண்டான் தாவீதுனா அவனுடைய ரகசியம் இந்த தேவ வார்த்தைய தியானிக்கிற காரியம்தான். இன்னைக்கு உங்களுடைய ரகசியம் எதுவா இருக்குதுங்க? தேவ வார்த்தை மாத்திரமே உங்க தியானமா இருக்குதா? என்னை குறித்து பேசுறவங்க என்ன பேசுறாங்க, என்னை பத்தி என்ன சொல்றாங்க, கவலையே படாதீங்க. இது நம்முடைய தியானம் இல்ல, தேவன் நம்மை குறித்து என்ன பேசுறார், தேவன் என்ன சொல்றார், இதுதாங்க நம்முடைய தியானமா இருக்கணும். இன்னைக்கு என்னை குறித்து சத்துருக்கள் என்ன பேசுறாங்க அவ்வளவுதான், அவ அவ கதை முடிஞ்சது சொல்லட்டுமே, அவங்க சொல்றதுனால நடந்து போயிருமா? ஆண்டவர் கட்டளையிடாதிருக்க காரியம் சம்பவிப்பது எப்படின்னு புலம்பல் 3:37 வசனத்துல வாசிக்கிறோமே, The book of Lamentations, chapter 3:37. இன்னைக்கு ஆண்டவர் உங்க வாழ்க்கையில என்ன கட்டளையிட்டு இருக்கிறார் அதுதாங்க நடக்கும்.
சத்துருக்கள் வாயில பேசுறதா நடக்கும். சத்துருக்கள் என்ன பேசினாலும் பரவாயில்ல, நீங்க யாருன்றத மட்டும் மறந்துடாதீங்க. நாம் யார் இன்னைக்கு அதுதாங்க பல பேருக்கு புரியல. தேவனுடைய பெரிதான கிருபையினால நம்மை பாவத்தில இருந்து விடுவித்து நீதிமானாய் கர்த்தர் மாற்றி இருக்கிறார். சங்கீதம் 92:12 வசனம், Psalms 92:12, நீதிமான் பனை போல செழிப்பான். அன்பானவர்களே, நீதிமான வேற அற்புதமாய் ஆப்பிள் ட்ரீ இல்லைன்னா வந்து அத்திமரம் அப்படி ஏதாவது சொல்லியிருக்கலாமே. ஏன் பனை போல செழிப்பான்? இந்த பனையோட தன்மை என்ன? இப்படிப்பட்ட சூழ்நிலையா இருக்கட்டும், ரொம்ப வெயில் அடிக்கட்டும், தண்ணியே இல்லாத வறட்சியான நேரமா இருந்தாலும் இந்த பனை மரம் சரியாய் நல்ல ருசி உள்ள பழத்தையும் நுங்கையும் அது சரியா கொடுத்துரும். இந்த பனை மரத்தோடு யாருமே போய் தண்ணி ஊத்துனதா எங்குமே இல்லை. இது தேவன் தாமே இதுக்கு அப்படி ஒரு விசேஷத்தை வித்த கொடுத்திருக்கிறார். இன்னைக்கு நீதிமானை ஆவியானவர் இந்த பனை மரத்தோட தான் ஒப்பிட்டு பேசுறார். இன்னைக்கு நீங்களும் நானும் பனை மரத்தை போல சூழ்நிலைகளை நாம் பார்க்க கூடாது, இருக்கிற சூழ்நிலைகள் நம்மை மேற்கொள்ள கூடாது. மாறாய் இன்னைக்கு நீதிமான் பனை போல செழிக்கத்தக்கதாய் கர்த்தர் நிச்சயமா செய்வார். ஆனா நாம எப்படி இருக்கிறோம்? இந்த பனைமரம் இலை உதிர் காலத்திலையும் இலை உதிராது, எப்பவுமே செழிப்பா இருக்கும். சூழ்நிலை சரியில்லாத நேரத்திலையும் நீதிமான் மகிழ்ச்சியோட ஆவியின் கனி உடையவர்களாய் கர்த்தருக்கு என்று கனி கொடுக்கிறவர்களாய் நம்முடைய ஜீவிதம் இன்னைக்கு கர்த்தரை பிரியப்படுத்துகிறதா இருக்குதா? அப்பதான் நீதிமானா இருக்க முடியுங்க. நீதிமான்னு சொன்னா அவனுடைய தன்மை பனை மரத்தை போல இருக்கும்னு சொல்றாரு. அன்னைக்கு மோசே இப்படி அவன் பனை மரத்தை போல இருந்திருந்தான்னா சூழ்நிலை அவனை மேற்கொண்டிருக்காதே. தேவனுடைய கிருபை நல்ல அன்பானவர்களே, தேவ வார்த்தையை தியானித்துக் கொண்டே இருக்க வேண்டிய நாம அப்படி தியானித்துக் கொண்டு இருக்கும்போது நமக்கு விரோதமாய் செயல்படுகிற காரியங்கள் நம்மை மேற்கொள்ளாது. தேவனுடைய பெரிதான கிருபையினால இன்னைக்கு நம்முடைய சிந்தனை எதை நிறைஞ்சு இருக்குதுங்க? நம்ம வாசிக்கிற தேவ வார்த்தைய காலையில வாசிச்சங்க மூடி வச்சுட்டு போயிட்டேன், என்ன வாசிக்கிறோம்? இன்னைக்கு கர்த்தர் என்னோட என்ன பேசுற? காலையில வேதத்தை வாசிக்கும் போதே கேளுங்க, ஆண்டவரே இந்த நாள் முழுவதும் இதற்குரிய காரியங்களை கொடுத்து நீங்க என்னோட என்னப்பா பேசுறீங்கன்னு சொல்லி கத்திரிடத்துல கேளுங்க. கத்தர் சரியாய் தேவ வார்த்தையை கொண்டு நடத்துவார். அந்த வார்த்தையை வச்சுதான் முழு நாளும் உங்களுக்கு நடத்துதல் இருக்கும். நீங்க அதை பார்க்க தவறிட்டதுனாலதான் கத்தருடைய நடத்துதல் தெரியல. தாவீதுக்கு அன்னைக்கு கத்தருடைய நடத்துதல் சரியாய் புரிஞ்சதுக்கு காரணம் என்னன்னா, அவன் தெய்வ வார்த்தையை தியானித்துக் கொண்டே இருக்கும் போது அந்த வார்த்தை கொண்டு அவன் நடத்தப்பட்டாங்க. தேவனுடைய பெரிதான கிருபையினால தெய்வ வார்த்தையை தியானிக்கணும். அது மாத்திரம் இல்ல, சங்கீதம் 119 அங்க நாம பார்க்கிறோம், பரிசுத்தவான்களின் சாட்சியை நாம் தியானிக்கணுங்க. தேவனுடைய பெரிதான கிருபையினால சங்கீதம் 119:99 வசனம், Psalms 119:99, உம்முடைய சாட்சிகள் என் தியானம்னு அங்க தாவீது சொல்றத பார்க்கிறோம். தாவீது தெய்வ வார்த்தையை தியானம் பண்ணினா, பரிசுத்தவான்களை பற்றியும் தியானம் பண்ணினா, பரிசுத்தவான்களுடைய சாட்சிகள் எப்படி ஜெயிச்சாங்க சொல்லி தியானம் பண்ணினார். இப்படி நாமும் தெய்வ வார்த்தையும் சாட்சிகளையும் நாம தியானம் பண்ணினா நிச்சயமா குறைவு இருக்காதுங்க. தாவீதுக்கு அன்னைக்கு பாத்தீங்கன்னா காட்டுக்குள்ள தாவீதுக்கு சாப்பாடு கிடைக்கிறதே பெரிய விஷயம். இவனை நம்பி 400 வந்தாங்க. இந்த 400 இல்லாம நாளுக்கு நாள் ஜாஸ்தியாகி 600 மாறிட்டாங்க. யோசித்து பாருங்களேன், ஒருவேளை சாப்பாடே கல்யாண சாப்பாடு மாதிரி இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். 600 மேல ஒருவேளை சாப்பாடு, எப்படிங்க தெய்வ வார்த்தையை தியானித்து கொண்டிருந்த அவனுக்கு வாழ்க்கையில எந்த குறையும் இல்லை. இன்னைக்கு சூழ்நிலைகளை பார்த்து எனக்கு இது குறையா இருக்குது, சுகம் குறையா இருக்குது, சமாதானம் குறையா இருக்குது, பொருளாதாரம் குறையா இருக்குது இப்படி நினைக்கிறீங்களா? தீப வார்த்தையை தியானித்துக் கொண்டிருக்க நிச்சயமாய் உங்களுடைய குறைகள் நிறைவாய் மாறும்.
அன்னைக்கு தாவீதுக்கு பாருங்க எப்படி நிறைவா இருந்தது. தேவ கிருபையினாலங்க. அது மாத்திரம் இல்ல, விசேஷித்த ஞானம் தாவீதுக்கு இருந்தது. அந்த சங்கீதம் 119:100 வசனம், Psalms 119:100, அதுல தாவீது சொல்றான், முதியோர்களை பார்க்கிலும் ஞானமா இருந்தேன். ஏன்னா தீப வார்த்தையை தியானிக்கும் போது அங்க பாத்தீங்கன்னா முதியோர்களை எப்பவுமே சொல்லுவாங்க, பெரியவங்க பேச்ச கேளுங்க, ஏன் அப்படி சொல்றாங்க, அவங்களுக்கு வாழ்க்கையில எல்லா காரியத்தையும் கடந்து வந்திருப்பாங்க. அந்த எக்ஸ்பீரியன்ஸ் அதை கேளுங்க, அவங்களுடைய அனுபவம் அவங்க சொல்றதை கேளுங்க. அதுக்காக தான் சொல்லுவாங்க பெரியவங்க சொல்றதை கேளுங்க. ஆனா யோபு 12:13 வசனம், The book of Job, chapter 12, verse number 13. தேவனிடத்துல ஞானமும் உண்டு வல்லமையும் உண்டு. இன்னைக்கு வெறும் ஞானம் பத்தாதுங்க. இன்னைக்கு இருக்கிற காரியங்களை பார்க்கும் போது முதியோர்களுடைய வார்த்தை மாத்திரம் இல்ல, இன்னைக்கு வல்லமை தேவனிடத்துல உண்டு, ஞானம் தேவனிடத்துல உண்டு. அந்த ஞானம், அந்த தேவ ஞானம் சகல காரியத்துல இருந்தும் மேற்கொள்ள முடியும். ஏன்னா ஒருவேளை முதியோர் சொல்றாங்கன்னா எல்லா பெரியவங்களும் எல்லா சப்ஜெக்டையும் ஜெயிச்சிருப்பாங்கன்னு நம்ம சொல்ல முடியாது இல்லையா. அவங்களும் சில சப்ஜெக்ட்ல நிச்சயமா மனிதர்கள் தானே, அவங்களும் தோற்று போயிருக்கலாம். ஆனா சகலத்தையும் அந்த சராசரத்தையும் உண்டாக்கின கர்த்தர், அவர் அந்த கர்த்தருடைய ஞானம், அந்த தேவ ஞானம், அந்த வல்லமைய நீங்க பெற்றுக்கொண்டீங்கன்னு சொன்னா நிச்சயமாய் காரியங்களை ஜெயிக்கலாம். அன்பானவர்களே, இந்த வேதம் எல்லா நேரமும் எல்லா சூழ்நிலைக்கும் மேற்கொள்ளத்தக்கதாய் நம்மை போதித்து நடத்தோங்க. ஜெயம் பெற்ற தாவீது, தேவனுடைய கிருபையினால இன்னைக்கு ஒருவேளை நீங்க நினைக்கலாம், தாவீது இருந்த சூழ்நிலை மாதிரி நான் இன்னைக்கு இல்ல, இன்னைக்கு உலகம் முழுவதும் கொரோனா, இன்னைக்கு வேலை இல்லாத பிரச்சனை, இன்னைக்கு பொருளாதாரம் சுகம் இல்ல, இப்படி வந்து இல்ல இல்ல இல்ல, அதனால சமாதானமும் இல்ல, இன்னைக்கு இப்படிப்பட்ட சூழ்நிலை நான் கடந்து போறேனே அப்படின்னு நீங்க யோசிச்சீங்கன்னா கவலைப்படாதீங்க, சூழ்நிலையை பார்க்காதீங்க. ஊசி முனையில இருக்கிற ஒரு சின்ன இடத்துல இருந்து கூட கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க முடியும். கர்த்தர் உங்க ஆசீர்வாதத்தை நீங்க நீதிமான் பனையை போலதான் நீங்க செழிப்பீங்க. கர்த்தர் நிச்சயமாய் நீதிமான், ஒரு நாளும் வாடி போகத்தக்கதாய் குறைவு பட்டு போகத்தக்கதாய் கர்த்தர் விட மாட்டார். குறைவு படுதுன்னு சொன்னா எங்க நாம் குறைஞ்சிட்டோம், கர்த்தர் சொன்ன அந்த கட்டளைகளை நாம் தியானிச்சோமா? இரவும் பகலும் வேதத்துல தியானமாய் இருந்த யோசுவா தன்னுடைய வழிகளை வாய்க்க செய்தானே. இன்னைக்கு என் வழி வாய்க்கலன்னு சொன்னா அதுக்கு காரணம் தேவன் இல்ல. உடனே பிரச்சனை உடனே ஐயோ ஆண்டவருக்கு கண்ணு இல்லையா பேசாதீங்க அப்படி சொல்லக்கூடாது. இன்னைக்கு நம்ம மேல என்ன தப்புன்னு ஆராய்ந்து பாருங்க. தேவனுடைய பெரிதான கிருபையினால இன்னைக்கு நீதிமானா இருக்கிற உங்களை கர்த்தத்தாமே விசேஷித்தவர்களாய், சத்துருக்களை பார்க்கிலும் ஞானமுள்ளவர்களாய், முதியோர்களை பார்க்கிலும் ஞானமுள்ளவர்களாய் கர்த்தர் தன்னுடைய வார்த்தையை வச்சு உங்களை நேர்த்தியாய் நடத்த வல்லவர். தேவனுடைய பெரிதான கிருபையினால அப்படிப்பட்ட கர்த்தரிடத்துல நாம் ஒப்பு கொடுக்கலாம். நம்மை நடத்தும்படி கர்த்தரிடத்துல ஒப்பு கொடுக்கும் போது ஆண்டவரே நான் அப்படிதான் விரும்புறேன், வேதத்தை வாசிக்கணும் தியானிக்கணும் தான் விரும்புறேன், ஆனா என்னால முடியல அப்படின்னு சொல்றீங்களா? கர்த்தரிடத்துல ஒப்பு கொடுப்போம். நிச்சயமாய் கர்த்தர் தாமே நம்மை நடத்தி ஆசீர்வதிப்பார். அன்பின் பரலோகத்தின் தரப்பிலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும் பரிசுத்த ஆவியின் ஐக்கியத்தினாலும் ஜெபிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறோம். இதோ என்னோடு கூட சேர்ந்து இந்த செய்தியை கேட்டு ஜெபித்து கொண்டிருக்கிற சகோதர சகோதரிகள் ஒவ்வொருவரையும் தகப்பன ஸ்தோத்திரிக்கிறோம். தடைகளை உடைத்தெறிந்து சூழ்நிலைகள் அவர்களை மேற்கொள்ளாதபடி தகப்பனைய வேதத்தை வாசிக்கவும் தியானிக்கவும், மோசே தகப்பனே தன்னுடைய பயணத்துல தகப்பனே பாதி பயணத்துல விடுபட்டு போனது போல காணப்படாதபடி ஆண்டவரே அப்பா இதோ நித்திய ராஜ்யத்துல சேர்க்கப்படும் வரைக்கும் தகப்பனை நம்ம ஸ்தோத்திரிக்கிறோம். உடைய வார்த்தை கொண்டு நடத்தப்படத்தக்கதாய் ஜெயத்தை பெற்றுக் கொள்ளத்தக்கதாய் நீங்க உதவி செய்யா. இந்த செய்தியை கேட்டுக் கொண்டிருக்கிற உடைய பிள்ளைகள் எந்த சூழ்நிலையில இருந்தாலும் அவைகளை மாற்றி போட என் தீவன் நீர் வல்லமை உள்ளவர். ஆண்டவரே நீர் மாற்றி போட்டு உடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்து குடும்பத்திலையும் அவர்களுடைய தொழில், அவர்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கை, அவர்களுடைய ஆவிக்குரிய ஜீவிதம் எல்லா காரியத்திலும் ஜெயம் பெற்றுக் கொள்ளும்படியாய் என் தேவன் உதவி செய்து ஜீவனுள்ள சாட்சிகளாய் நிறுத்த வேண்டுமா
இவர்களை உங்க கருத்துக்களாக ஒப்பு கொடுக்கிறாண்டவரே. என் தேவன் ஜீவனுள்ள உண்மையுள்ள தேவன், உம்முடைய கரத்துல ஒப்பு கொடுத்தவர்களே, கிறிஸ்துவின் நாள் பரியந்தம் நீ பரிசுத்தமாய் பாதுகாக்க உண்மையுள்ள தேவன், அப்படியே செய்து உங்கள் நாமத்தை மகிமைப்படுத்திக் கொள்ளும். கர்த்தா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஒப்பு கொடுத்து யெகோவா நிஸ்ஸி என்ற நாமத்தினாலே ஜெயத்தை எடுத்துக்கொண்டு ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பிரிதான கிருபையினால இந்த நாளிலும் கூட தேவ வார்த்தை எந்த அளவுக்கு முக்கியம், தாவீதின் ஜெயம் அதனுடைய ரகசியம் என்னன்னு ஆராய்ந்து பார்த்த நமக்கு, கர்த்தர் தாமே இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களை தேவ வார்த்தையை தொடர்ந்து வாசிக்கவும் தியானித்து கொண்டே இருக்கவும் உங்களுடைய பயணத்துல எல்லா காரியத்திலையும் ஜெயம் பெற்றுக்கொள்ளவும் கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வாராக, ஆமேன்.